ഊർധ്വമുണ്ട്രവന്തം ജഗത് പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. സമ്പ്രായ അധികരണം സേവിച്ചു മുടിച്ചോ. അതില് ഒരു വിഷയം വന്നത്, എപ്പോ ഇന്ന പുണ്യപാപങ്ങളെല്ലാം ക്ഷയമാറുത് അപ്പം എപ്പി ചിന്ത പണം. വഴിയിലും പോകും, ദേഹത്തിലും ഇന്ന പുണ്യപാപങ്ങളെല്ലാം അഴിഞ്ഞു പോയിടും. അപ്പടിയാ? அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இந்த வழியிலையும் அர்த்தராதி மார்க்கத்திலையும் அப்படின்னு விசாரம் வந்தது. உடனே அதை பத்தி விசாரம் இப்போ ஆரம்பிப்போ. நிறைய பிரம்ம வித்தியைகள், அதுல முக்கியமான பிரம்ம வித்தியைகள்ன்றது 32 சொல்றோம். துவாத்ரிம்ஷத் பிரம்ம வித்யா, 32 பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். இதுல மூணு பிரம்ம வித்தியைகள்ல தான் அர்ச்சராதி கதியை பத்தி சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபநிடதத்துல ரெண்டு இடத்துல சொல்றிருக்கு, கௌஷீதிகி உபநிடதத்துல ஒரு இடத்துல இருக்கு, வேற எங்கேயும் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி பிரஸ்தாவமே இல்லை. அதனால இப்போ எந்த வித்தியில அர்ச்சராதி மார்க்கம் படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யானுஷ்டாளுக்கு உண்டிதான் அர்ச்சராதி மார்க்கத்தினால பிரம்ம பிராப்தி, மீதி யாருக்கும் அத மாதிரி கிடையாது. ஏன்னா எந்த பிரம்ம வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரம்ம வித்தியிலதான் அந்த பிரம்ம வித்தியை யார் அனுஷ்டிக்கிறாரோ அவனுக்கு அர்ச்சராதி மார்க்க பிராப்தி அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு இப்ப விசாரம் பண்ண போற. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கும் உண்டுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரே ஒரு வித்தியில சொன்னாலே போருமே. ஆனால் பஞ்சாக்னி வித்யான்னு ஒரு வித்திய இருக்கு, அந்த வித்தியில நம்ம ஏற்கனவே இந்த மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ததந்திர பிரதிபத்தோரம்பதி சம்பரேஷ் பக்த பிரஷ்ன நிரூபணாபியாம் அந்த மாதிரி அதிகரணங்கள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். அந்த பஞ்சாக்னி வித்திய அங்க இந்த அர்ச்சராதி மார்க்கமானது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உபகோசல வித்தியின்னு ஒரு வித்தியை, அந்த உபகோசல வித்தியில கூட அதுவும் சாந்தோக்கிய உபநிடதத்திலேயே இருக்குது. அந்த வித்தியிலையும் இது கூட முதல் அத்தியாயம் மூணாம் ரெண்டாம் பாதத்துல மூணாவது அதிகரணம், மூணாவது அதிகரணத்துல அந்தராதிகரணம் பேர் அந்தர உபபத்தே அப்படின்ற இடத்துல ஆறு சூத்திரங்கள் இருக்கு. அங்க வந்து ஆச்சாரியஸ்துதே கதிம் வத்தா அக்னிகளுக்கெல்லாம் சுசுரூஷ பண்றான் உபகோசலன்கிறவன். ஆனால் சத்யநாம ஜாபாலின்றவர் குரு, அவர் உபதேசிக்கவே இல்லை, உபதேசிக்கவே இல்லை. அப்ப வந்து இந்த அக்னிகள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா, இவ்வளவு நமக்கு சுசுரூஷ பண்றானே, இவனுக்கு பிரம்ம வித்தியையே ஆச்சாரியர் உபதேசிக்கலையே, நாம உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் உபதேசிக்கிறதுங்கோ சொல்லிட்டு கடைசியில ஆச்சாரிய ஸ்துதேகதிம் வக்தா அப்படின்னு சொல்லி கொடுத்து, உனக்கு வந்து ஆச்சாரியர் தான் கதியை பத்தி சொல்லுவார், கதியை பத்தி சொல்லுவார் அப்படின்னுட்டு அவைகள் மீதியை சொல்லல. அதுக்கப்புறம் குரு வரார், வந்த உடனே இவனை பார்க்கிறார். பார்த்த உடனே என்னப்பா ரொம்ப மூஞ்சி பிரகாசமா இருக்கே, பிரம்ம வித்தியை தெரிஞ்சுன மாதிரி இருக்கியே அப்படின்னுட்டு கேட்கிறார் அவர். உடனே இவன் சொல்றான், எனக்கு என்ன தெரியும், இந்த அக்னிகள் தான் இந்த மாதிரி உபதேசிச்சது,
அப்படின்லாம் சொன்ன உடனே அவர் சொல்ற இதெல்லாம் உனக்கு பாதி அரையும் குறையுமா தான் உபதேசிச்சிருக்குது, நான் உனக்கு சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு உபதேசிக்கிறார். கதிய உபதேசிக்கிறார், அர்ச்சிராஜ் மார்க்கத்தை அங்க உபதேசிக்கிறார். அவர் அங்க சொல்லச்ச ஏனான் பிரம்மமை கமயதி ஏஷ தேவபதோ பிரம்மபதஹ ஏதேன பிரதிபத்தியமானாஹ இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு கொடுத்து, இதுதான் தேவயானம், இதுதான் பிரம்மத்தை அடைவதற்கு வழி. ஏதேன பிரதிபத்தியமானாஹ இந்த வழியா போறவா இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே. இதோ இந்த மர்த்தியால் இருக்கா பாருங்க சம்சாரிகள், இந்த ஆவர்த்தம், ஆவர்த்தம்னா ஒரு சுழல், அது அந்த சுழல்ல மாட்டிப்பா சம்சாரிகள் எல்லாம். ஆனால் இந்த பிரம்ம வித்யா நஷ்டால இந்த மார்க்கத்துல போனான்னாக்கா, அர்ச்சிராதி மார்க்கத்துல போனாக்கா திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு அங்க உபதேசிக்கிற இவர் குரு சத்தியகாம ஜாபாலி உபதேசிக்கிற தன்னுடைய சிஷ்யனான உபகோசலனுக்கு. அதனால உபகோசல வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லா பிரம்ம வித்யா நஷ்டாளுக்கும் இந்த அர்ச்சிராதி மார்க்கம் அணியமையின எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லணும்னாக்கா, ஏன் இந்த ரெண்டு வித்தியில மாத்திரம் படிக்கப்படணும்? அது எல்லா வித்தியிலும் சொல்லிட்டு போகலாம், அல்ல ஒரு வித்தியில சொன்னாலே போறோம் எல்லாத்துக்கும் சமன்வயமாயிடும். ஆனால் இந்த ரெண்டு வித்தியில மாத்திரம் தானே படிக்கப்பட்டிருக்குது. அதுல கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஒரே உபனிஷத்து. இப்ப கௌசிகி உபனிஷத்துல படிக்கப்பட்டிருக்கு, சாந்தோக்கியத்துல படிக்கப்பட்டிருக்கு, தைத்திரியத்துல படிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்கா, இந்த ரெண்டு வித்தியை, ரெண்டு வித்தியில ஒரே உபனிஷத்துல ரெண்டு வித்தியில படிச்சிருக்கு, ஆகையினால சந்தேகம் வந்துடுறது. இது எப்படி இங்க நியமம் சொல்லணுமா அல்லது நியமமே கிடையாது எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. இப்ப பூர்வபக்ஷி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து எல்லாருக்கும் உண்டுன்னு நீங்க சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னாக்க, சாந்தோக்கியோபனிஷத்துல என்ன சொல்றது தெரியுமா? ஏ செய்யுமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே அப்படின்னு அங்க இருக்கு. எவர்கள் இந்த அரண்யத்துல காட்டுல இருந்துட்டு ஸ்ரத்தா தபயித்யுபாசதே, ஸ்ரத்தையை முன்னிட்டு தபசு தான் பிரம்மம், பிரம்மம் தான் தபசு, அத இப்படி உபாசனம் பண்ணுவாளோ அவன் இது போய் சேர்ந்துருவா, அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் சேருவான்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது. அதே பஞ்சாக்னி வித்தியில பிரகதாரண்ய உபனிஷத்துல ஸ்ரத்தாம் சத்தியம் உபாசத்தே அப்படின்னு அங்க சொல்றது. அதனால ஸ்ரத்தையை முன்னிட்டு சத்தியமாகிற பிரம்மம், சத்தியம்தான பிரம்மம், அத்த உபாசனை யாரு பண்றாளோ அவளும் அர்ச்சிராதிகதியில போவா அப்படின்னு சொல்றக்கு. இப்ப இவ்வளவுதான் இருக்கு, மத்தபடி வேற என்ன பிரமாணம்? எல்லா பிரம்ம வித்தியையும் இங்க வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க மார்க்கம் இல்லையே, வழியே இல்லை. அதனால எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் இது உண்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல சொன்னாலே போருமே, ஒரே உபனிஷத்துல ரெண்டு இடத்துல ஏன் சொல்லித்து? உபகோசல வித்தியிலையும் இருக்கு, பஞ்சாக்னி வித்தியிலையும் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இது எல்லா பிரம்ம வித்யா நஷ்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது உண்டு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதே, அதனால நாங்க சொல்றதுதான் சரின்னு பூர்வபக்ஷி. அதனால பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க,
எந்த வித்தியில இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது உபதேசிக்கப்பட்டிருக்குதோ அந்த வித்யான் எட்டாளுக்கு மாத்திரம்தான் அர்ச்சிராதி மார்க்கம். மீதி எல்லாரும் நேர போய் சேர்ந்துள்ளோம் அப்படின்னுட்டு அவ சொல்றாது. அதுக்கு சித்தாந்தம் எப்படின்னாக்க அந்த மாதிரி இல்லை. அங்க பஞ்சாக்னி வித்தியில எப்படி இருக்குன்னாக்க சத்ய இத்தம் விதுஹு ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசரே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு அங்க இருக்கு. அங்க பாருங்க, அது ஏ இத்தம் விதுஹு, இத்தம் விதுஹுன்னு சொன்னதுனால இவ்வாறு உபாசிப்பாளோ, இவ்வாறுன்னு எவ்வாறு இந்த பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டது. பஞ்சாக்னி வித்தியில எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மாக்களை உடம்போட கூடின ஜீவாத்மாக்களை சரீரமாக உடைய பிரம்மம், அந்த மாதிரி பிரகிருதி வியுக்தம் உடம்பு இல்லாத சுத்த ஆத்மஸ்வரூபம் ஜீவனுடையது, அதை சரீரமாக உடைய பிரம்மம், அந்த பிரம்மத்தை யார் உபாசிப்பாளோ, அந்த மாதிரி பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய ஜீவனை உபாசிக்கிறது. இத மாதிரி அங்க சொல்றக்கு இத மாதிரி யார் உபாசிக்கிறாளோ அவளும் இது ஒண்ணு சொல்லிடுத்து. ஏ தது ஏ இத்தம் விதுகு, இது ஒரு கண்டம், ஒரு பிரிவு அந்த வாக்கியத்துல. இன்னொன்னு ஏச இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே அப்படின்னு இன்னொரு வாக்கியம், அந்த அந்த வாக்கியத்திலேயே இன்னொரு கண்டம் பிரிவு இருக்கு. அதன்படி என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, எவர்கள் இந்த தபஸான பிரம்மத்தை உபாசிக்கிறாளோ, சுத்தாத்ம சுரூபத்தை, திவ்யாத்ம சுரூபம் இருக்கே பிரம்மத்தை உண்டி உபாசிக்கிறார். பஞ்சாக்னி வித்தியில ஜீவனோட சேர்ந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவா, ஜீவ சரீரகனான பிரம்மத்தை உபாசிக்கிறவா அப்படின்னு பஞ்சாக்னி வித்யா. அதே இந்த மீதி உபனிஷத் மீதி வித்தியைகள்லாம் பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம சுரூபத்தை உபாசிக்கிறவா. இப்படி யாரு உபாசிக்கிறாளோ, அதனால என்னாச்சு, பஞ்சாக்னி வித்யானுஷ்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கம், மீதி வித்யானுஷ்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கம், ரெண்டுமே அந்த மாதிரி சொல்றதுனால இத மாதிரி இந்த பஞ்சாக்னி வித்யானுஷ்டன் என்ன, சர்வ பிரம்ம வித்யானுஷ்டன் என்ன, இவ அத்தனை பேரையுமே அர்ச்சிராதி மார்க்கத்துலதான் போய் சேர்றான்னு சொல்லிட்டு இங்க உபனிஷத் சொல்ற கொடுக்கறது நமக்கு. அதனால என்ன எடுத்தோ, இவன் நியமம் கிடையாது, இந்த பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு ஒண்டிதான் அர்ச்சிராதி மார்க்கம், மீதி பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கு கிடையாது அப்படின்னா இங்க கிடையாது, எதுவுமே அது மாதிரி கிடையாது. ஏன்னா நியமம் கிடையாது, இல்லாத போனாக்க ஏன் இந்த மாதிரி உபனிஷத் பிரிச்சு பிரிச்சு சொல்லித்து, முதல்ல தது ஏ இத்தம் விதுகு, அந்த பிரம்மத்தை இவ்வாறாக எவர்கள் உபாசிக்கிறார்களோ அப்படின்னு ஒரு பிரிவு சொல்லித்து, அதே வாக்கியத்துல இன்னொரு பிரிவு தபஸாக, தபஸாகிற பிரம்மம், பிரம்மத்துக்கு தபஸ்ன்னு ஒரு பேர் உண்டு, அதனால அந்த தபஸாகிற பிரம்மத்தை யார் உபாசிக்கிறாளோ அப்படின்னு சொல்லித்து. அந்த மாதிரி பிரகதாரணி உபனிஷத்துல சத்தியமாகிற பிரம்மத்தை யார் உபாசிக்கிறாளோ அப்படின்னு வந்தது. இப்படி ஸ்பஷ்டமா சொல்லித்தது, இந்த மாதிரி ரெண்டு பிரிவு, சாதாரண பிரம்ம வித்யானுஷ்டாள், பஞ்சாக்னி வித்யானுஷ்டாள், இவா ரெண்டு பேருக்குமே இந்த அர்த்திராதி மார்க்க பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்றதுலதான் நோக்கு, அதுதான் உத்தேசியம். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாதே. ஆகவே பிரம்ம வித்யானுஷ்டால் அனைவருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சார். உடனே அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வி வருதுன்னாக்க, இப்ப ஒரே உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத்து, அதுல உபகோசல வித்தியிலையும் இந்த படிக்கப்பட்டிருக்கிறது இந்த அர்ச்சிராதி மார்க்கம், உபகோசல வித்யா இருக்கு,
உபகோசனம் அனுஷ்டிச்சதுனால அந்த உபகோசன வித்தியன்னு பேர் அதுக்கு. அந்த வித்யா நிஷ்டனுக்கும் அர்த்தராதி மார்க்கத்தை உபதேசிச்சிருக்கு. பஞ்சாக்னி வித்தியும் அங்க படிக்கப்படுறது, அதாவது நாலாவது பிரபாட்டகம் அத்தியாயம், அல்லது பிரபாட்டகம்னு சொல்றோம். சாந்தோக்கியோபனிடத்துல நாலாவது பிரபாட்டகத்துல உபகோசல வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த அர்த்தராதி மார்க்கம் இருக்கு. அஞ்சாவது பிரபாட்டகத்துல பஞ்சாக்னி வித்தியை படிக்கப்பட்டிருக்குது. அந்த அஞ்சாவது பிரபாட்டகத்துல படிக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ, அந்த பஞ்சாக்னி வித்தியிலையும் இந்த மாதிரி அர்த்தராதி மார்க்கம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இடத்துல சொன்னாலே போருமே, எதற்கு ரெண்டு இடத்துல சொல்லணும், ரெண்டு இடத்துல சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த ரெண்டு பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கு உண்டிதான் அது உண்டு அர்த்தராதி மார்க்க பிராப்தி, எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் கிடையாது அப்படின்னு தான் சித்திக்கிறது. அதனால எல்லாருக்கும் அர்த்தராதி மார்க்கம் உண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் அந்த மாதிரி இல்லை. பஞ்சாக்னி வித்யா நிஷ்டாளுக்கு சத்தியுத்தம் விதுகுன்னு சொல்லிட்டு ஏச்சேமி அரண்யே சர்தாத பயிற்சி பாசதேன்னு சொன்னது சர்வ பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் உண்டுன்னு சொல்லித்தது. அதனால எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அர்த்தராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது பஞ்சாக்னி வித்யில தான். அதுதான் அர்த்தராதி மார்க்கத்தை விதிக்கிறது, அதுதான் அர்த்தராதி மார்க்கத்தை விதிக்கிறது, அதுதான் எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் அன்வயிக்கிறது. அர்த்தராதி மார்க்கமானது எல்லாருக்கும் உண்டு, யார் யார் உபாயத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவ அத்தனை பேருக்கும் அது உண்டு அப்படின்னு சொல்றது பஞ்சாக்னி வித்யை தான், எல்லா வித்தியைகளும் சொல்லல. அப்ப உபகோசல வித்தியில் இருக்குதே அது எதுக்கு அப்படின்னாக்கா, அங்க அப்படி அர்த்தம் இல்லை அங்க. அதனாலதான் ஒரு வாக்கியமே அரியன் வந்து வாஸ்தவம். இப்போ என்ன வாஸ்தவம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கு இமம் மாணவம் பிரதிபத்தியமான, இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்னு இருக்கங்க. அதுக்கோசம்தான் அது வாஸ்தே அரியன். ஏழ தேவபதோ பிரம்மபதக, இதுதான் தேவயானம், இதுதான் பிரம்மயானம், இதுதான் வழி. ஏதேன பிரதிபத்தியமான, இந்த அர்த்தராதி மார்க்கத்தினால அடையிறவாளுக்கு இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் திருப்பி அடையவே மாட்டாவா, அதனால திருப்பி சம்சார பிராப்தி கிடையாது அப்படின்னு சொல்றதுலதான் அதுக்கு உத்தேசம். அந்த வாக்கியத்துக்கு, அந்த வாக்கியத்துக்கு அர்த்தராதி மார்க்கத்தை உபதேசிக்கிறதுல உத்தேசம் இல்ல, அது கிடையாதது. அங்க ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல ஒண்ணு இருக்குது, தே அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி அப்படின்ற ஏவகாரம் போட்டு வச்சிருக்கு. அர்ச்சிரார் மார்க்கத்தை தான் அடையவா அப்படின்னு இருக்கு. அதனால என்ன எடுத்து அந்த இந்த உபகோசல வித்யா நிஷ்டனும் அர்ச்சிராதி மார்க்கத்து மார்க்கமாத்தான் போவான், அந்த மார்க்கமாத்தான் போவான்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாலும் எந்த மார்க்கத்துல போவாளோ அந்த மார்க்கத்திலோட தான் இவா போவா அப்படின்னு அங்க சொல்றது. அதனால திரும்ப வரமாட்டான்னு சொல்றதுலதான் உத்தேசியம். ஆகவே இது அனுவாதம் தான். அனுவாதம்னாக்க ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு, அர்த்தராதி மார்க்கமானது விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்ட இந்த மார்க்கமானது இங்க திருப்பி சொல்லப்படுறது, அவ்வளவுதான் அந்த இடத்துல அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல உத்தேசமே. ஆகையினால பஞ்சாக்னி வித்யினால எந்த அர்த்தராதி மார்க்கமானது விதிக்கப்பட்டதோ அது அனுவாதம் பண்ணப்படுகிறது. அனுவாதம் பண்ணி இந்த மாதிரி பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கு புனராவர்த்தி கிடையாது, திரும்ப வருதல் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா திரும்பி வரமாட்டாவா, எல்லாரும் அந்த சம்சாரத்தை அடையவே மாட்டா. எல்லாரும் பிரயத்தனம் பண்றது எதுக்கு, நம்ம ஆசைப்படுறோம் இந்த லோகத்துல ஜீவிச்சிருக்கணும் ஜீவிச்சிருக்கணும்னுட்டு ஜீவி ஏகதேகசானயமான பெருமாள் தேசிய பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற, அது கூட எதுக்கு அப்படின்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு பாராயணம் பண்ணணும், பெருமாளுக்கு நம்மளால ஆன ராமானுஜாரதி வியாக்கியம் இருக்கே
அதை அனுஷ்டிக்கணுன்றதுக்கோசரதானே தவிர்த்து வெறுமை இங்க சுகம் அல்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் எதுவுமே இல்லை. பழமையாக க்ஷமம் பிரார்த்தையை நான் வந்து நிறைய பண்றக்கணும் சம்பிரதாயத்துக்கு, நான் பண்ணினது ரொம்ப குறைவு. 100 கிரந்தங்கள் மேல அனுகிரகிச்சு பரவாதிகள் எல்லாம் ஜெயிச்சு கோயில்கள் எல்லாம் எம்பரமானார் மாதிரி வியவஸ்தை பண்ணி எத்தனை சிஷ்யால் எத்தனை பேரை திருத்தி பண்ணிக்கொண்ட, இதெல்லாம் அமானுஷ்யங்கள். அதிமானுஷஸ்தவன் திருமாலுக்கு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அதிமானுஷங்கள் மானுஷம் மனிதரால பண்ணவே முடியாது. இது அப்படிலாம் பண்ணின சுவாமி தன்னை பத்தி சொல்லிக்கிறார், பரமையாக க்ஷமம் பிரார்த்தையே, நான் நிறைய பண்றக்க வேண்டியவன் ஒண்ணுமே பண்ணல, அதனால க்ஷமம் பிரார்த்தையே உங்ககிட்ட நான் வந்து அபராத க்ஷமணம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். அப்படின்னு தன்னுடைய காலமெல்லாம் என்ன பண்ணினார், சம்பிரதாய பரிசுத்தி சம்பிரதாய சம்ரக்ஷணம், இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ணல சுவாமி தேசிகன். இதுதான் தன் சுரூபம்னு எழுந்துள்ளிருந்தவர். அதனால ஏத தேகாவதானன்றது இதுதான். அதனால நாம அத்தனை பேருக்கும் இந்த ஜீவனம்ன்றது எது அப்படின்னு பெருமாளை சேவிக்கிறதோ நம்ம பெரியவா என்ன வழக்கம் ஏற்படுத்திட்டு போயிட்டா. இந்த மாதிரி நாம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் உத்தர கிருத்தியங்களை பண்ணிட்டு இருக்கோம். பல தசை நமக்கு உத்தர கிருத்தியங்களை பண்ணிட்டு இருக்கோம். எத்த சாப்பிட்டாலும் நாராயணன் சொல்லிட்டு சாப்பிடுறது, அந்த நாராயணனுக்கு சாப்பிடுச்சுட்டு சாப்பிடுறது, அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆதரனால இத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த காலம்ன்றது நமக்கு என்ன அப்படின்னாக்க பல தசையா இருக்கு. அதன் பிறகு அர்த்திராதி மார்க்கத்தினால போகிறோம். ஆகவே அர்த்திராதி மார்க்கம்ன்றது எல்லாருக்கும் உண்டு, ஒருத்தருக்கு தான் உண்டு இன்னொருத்தருக்கு இல்லைன்றது கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் இருக்கிறதுனால சர்வ வித்யானுஷ்டானுக்கும் இது உண்டு. ஆகவே இந்த அதிகரணத்துல அதை நிரூபிச்சு அனுகிரகிக்கிற சூத்திரக்காரர். சரி, இதெல்லாம் வந்து எதுக்கோசம் இது மாதிரி சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் எல்லா வித்தியைகளையும் சிந்தனை பண்ணணும். இத சாராவிட சுவாமி சாதிச்சிருக்க, இது ஏன் வந்து இந்த மாதிரி இங்க எல்லாம் விசாரம் பண்ணணும். அர்த்திராதி மார்க்கத்தை சொல்றது 4வது அத்தியாயம் 3வது பாதம், அது கதிபாதம்னே பேர் இருக்கு. அந்த கதிபாதத்துல தானே இது விசாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல உபாயத்தை பத்தி சொல்ல வந்தது. இது சாதனாத்தியாயனே இதுக்கு பேரு. இங்கேயே இதை வந்து விசாரம் பண்ற கேட்டுட்டு சுவாமி வந்து அங்க சாதிக்கிறார். இது வந்து இதுவும் ஞான ரூபந்தான். இதெல்லாம் நம்ம வந்து உபாயத்தை அனுஷ்டிக்கச்ச சிந்தனை பண்ணணும், இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். அந்த சிந்தனை பண்றதுக்கோசரம் தான் தியானம் பண்ணச்சு, அதையும் சேர்த்து தியானம் பண்ணணும். அதுக்கோசரம்தான் இங்க சாதிக்கிற சூத்திரக்காரர் அப்படின்னு சுவாமி அங்க இது பண்றிருக்க நிரூபிச்சிருக்க அதிகாரம் சார் அப்படியில. அதனால இப்ப தீபஸ்ரீ சக்திய சேவிக்கலாம். அநியம சர்வேஷாம் அதிரோத சப்த அனுமானாபியாம் அப்படின்னு இங்க சூத்திரம். ஏஷு உபாசனேஷு உபகோசலாதிஷு அர்ச்சிராதிகா கதிஹி ஆம்நாதா, எந்த உபாசனங்கள் உபகோசல வித்யா பஞ்சாக்னி வித்யா அது மாதிரி கௌஷீதிகி உபநிஷத்துல பரியங்க வித்யான்னு ஒரு வித்யா, இந்த மாதிரி 3 வித்தியைகள்ல தான் இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது உபதேசிக்கப்பட்டிருக்கு. கதிஹி ஆம்நாதா ஓதப்பட்டிருக்கு. கிம் தன்னிஷ்டானாமேவ தயா பிரம்ம பிராப்தி உத சர்வேஷாம் பிரம்மோபாசன நிஷ்டானாம் இது சம்சய. அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறாளே அவளுக்கு மட்டும்தான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு நியமம் இருக்கா, அல்லது சர்வேஷாம் பிரம்மோபாசன நிஷ்டானாம் எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் எல்லா பிரம்ம உபாசனங்களையும் அனுஷ்டிக்கிறாளே அவன் அத்தனை பேருக்குமே இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு நியமம் இல்லையா, அநியமமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் தன்னிஷ்டானாமேவேதி பூர்வபக்ஷ, அது எந்தெந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியை உபாசிக்கிறாளோ இல்லையோ அனுஷ்டிக்கிறாளே அவள் மாத்திரம்தான் இந்த அச்சிராதி பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு புருஷ சொல்றான். ஏன்
அப்படின்னு சொன்னாக்க மீதி வித்தியில அது சொல்லப்படலையே. நீங்க என்ன நியமம் பண்றீங்க இப்ப இந்த இதுல? ஒரு பிரம்மம் இருக்கு, பிரம்ம வித்தியா இருக்கு. அந்த பிரம்ம வித்தியில அந்த பிரம்மத்துக்கு எந்த கல்யாண குணம் படிக்கப்பட்டிருக்கோ அதை ஒட்டிதானே உபாசிக்கணும். மீதி குணங்கள் எல்லாம் உபாசிக்க கூடாது. தார வித்தியில சொல்லப்பட்டது 8 குணங்கள், அதான் உபாசிக்கணும் அங்க. அதே சாண்டில்ய வித்தியில ஒரு 10-14 குணங்கள் தனியா படிக்கப்பட்டிருக்கு, அவைகளை தான் உபாசிக்கணும். இப்படி ஒவ்வொரு பிரம்ம வித்தியகள்லையும் எது எது எந்த எந்த கல்யாண குணங்கள் படிக்கப்பட்டிருக்கோ அதை தான் உபாசிக்கணும். அப்படிதானே உங்களுக்கு கிரமம் சொல்றீங்க நியமம்? அந்த மாதிரி எந்த பிரம்ம வித்தியில அர்ச்சிராதி மார்க்கம் படிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரம்ம வித்யா அனுஷ்டானுக்கு மாத்திரம்தான் அவை உண்டு. அதனால எல்லா பிரம்ம வித்யா அனுஷ்டானுக்கும் அது கிடையாது. அதனால மீதிலாம் இல்லை. அதனால சொல்ல இது தன்னிஷ்டானாமே வேதி பூர்வ பக்ஷா. இதரேஷம் தயா பிரம்ம பிராப்தோ பிரமாண பாவா. அர்ச்சிராதி கதி இருக்குதே, தயா அர்ச்சிராதி கத்தியா அர்ச்சிராதி கதினால இதரேஷம் மீதி பிரம்ம வித்யாவுக்கு பிரம்ம பிராப்தோ பிரம்மத்தை அடையிறதுன்றதுல பிரமாண பாவா பிரமாணம் இல்லை. எங்கேயாவது சொல்றா சொல்லு, எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு புறப்பட்டு சொல்றோம். இல்ல இல்ல பஞ்சாக்னி வித்தியில தது ஏ இத்தம் விதுகு அப்படின்னு பஞ்சாக்னி வித்யா அனுஷ்டாலையும் ஏசேமே ஏசேயுமே அரண்யே ஸ்ரத்தா தபயிற்சி பாசதே அப்படின்னு சொல்லிட்டு இதர பிரம்ம வித்யானுஷ்டாலையும் அங்க சொல்றதே. அதனால அவன் அத்தனை பேருக்கும் அர்ச்சிராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு இருக்குதே அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. எத்து பஞ்சாக்னி வித்யாயம் சாதாரணம் வச்சனம் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன சொல்ற? ததப்பி உபகோசலாதி விஷயம் எது நிச்சயத்தே. ஏன்னா அது உபகோசல வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. உபகோசல வித்தியை சாந்தோக்கிய மண்டலத்திலேயே இருக்கு. அதனால 4வது பிரபாடகத்துல உபகோசல வித்யா, 5வது பிரபாடகத்துல பஞ்சாக்னி வித்யா. அதனால அந்த உபகோசல வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அந்த உபகோசல வித்யா நிச்சயம் தான் அங்க சொல்லித்தே தவிர்த்து சர்வ வித்தியகள்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னாக்கா உபகோசல வித்தியை இருக்கோ இல்லையோ அதுல எதுக்கு பண்ண படிக்கணும்? இந்த ஒரு வார்த்தையே போருமே. ஏசேமே அரண்ய ஸ்ரத்தா தபயிற்சி பாசதேன்னு சொன்னாலே எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாலும் சொல்லப்பட்டால் அதுவே பொறுமே. தனியா உபகோசல வித்தியில அவளுக்கு உண்டுன்னு சொல்லணும்னா அது தேவையில்லையே, அது தேவையில்லை. இல்லைன்னா தனியா சொன்னதுக்கு வர்த்தமா போயிடும். ஆகையினால அந்த உபகோசல வித்யானுஷ்டால் மாத்திரம்தான் ஏச்ச இமே அரண்ய ஸ்ரத்தா தபயிற்சி பாசதேன்னு உபகோசல நிஷ்டாலும் சொல்றது. அதனால உபகோசர பிரம்ம வித்யா நிஷ்டால் மத்திரம்தான் அந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். எல்லாரும் அர்த்தம் பண்ணிக்கூடாது. ஏன்னா இவா ரெண்டு பேரும் தான் அங்க படிக்கப்பட்டிருக்கு. போன பிரபாட்டகத்துல உபகோசர வித்யா நிஷ்டாளுக்கு, இந்த 5வது பிரபாட்டகத்துல பஞ்சாக வித்யா நிஷ்டாளுக்கு, இவா ரெண்டு பேருக்கு தான் அர்ச்சிராதி மார்க்கமே உண்டு. வியர்த்தமா போயிடும்ன்றது இது பெரிய தப்பு. ஸ்ருதிக்கு ஒரு தோஷம் கூட சொல்லக்கூடாது. ஸ்ருதிகளுக்கு ஒரு தோஷம் கூட சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். இப்ப சித்தாந்தம் சித்தாந்தம் சாதிக்கிறார். பஞ்சாக்னி வித்யாயாம் ஏவம் ஏதத் விது. இது வந்து பிரதாரண்ய உபநிடத்து வாக்கியம். சாந்தோக்கிய உபநிடத்துல ஏ இத்தம் விது ஏவம் இவ்வாறு இத்தம் இவ்வாறு இத்தம் விது பஞ்சாக்னி வித்யானு சொல்றது. ஏ சேமே அரண்ய ஸ்ரத்தா சத்தியம் உபாசதே அப்படின்னுட்டு பிரதாரண்யம் உபநிடத்து. ஏ சேமே அரண்ய ஸ்ரத்தா தபயிற்சி உபாசதே அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபநிடத்து. ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அங்க தபஸ் இங்க சத்தியம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லுவோம். உபாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அர்ச்சிராதி மார்க்கத்தையே அடைகிறா. இது சாமானியன சர்வ விஷயம் சிரவணம். சாமானியன பொதுவாக ரெண்டு வித்யானுஷ்டால், அதாவது பஞ்சாக்னி வித்யானுஷ்டால் இதர பிரம்ம வித்யானுஷ்டால்,
எல்லாரையும் சொல்லிக் கொடுத்தது ரெண்டுமே. இந்த ரெண்டு வாக்கிய பிரிவுகள் எல்லா பிரம்ம வித்யானுஷ்டானையும் சொல்லிட்டு போயிடுத்து. அதனால சாமானியன சர்வ விஷயம் கதிசிரவணம், அனுசராதி கதிசிரவணம், அது உபகோசராதிஷு ஆம்னானம் ந பாதிதும் க்ஷமம். உபகோசர வித்தியில உண்டு ஸ்பஷ்டமா தனியா சொல்றதே அது அனர்த்தமா போயிடுமே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அதை பாதிக்கவே பாதிக்க முடியாது. பாதிதம் ந க்ஷமம், அது சமர்த்தம் இல்லை, பாதிக்கவே பாதிக்காது. சங்கோச்சகஞ்சன பகதி, இவாளுக்கு உண்டிதான் அது, மீது யாருக்கும் கிடையாது அப்படின்னுட்டு சங்கோச்சம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்துல ஒரு அர்த்தம் சொல்றேன் நினச்சுக்கோங்கோ, சாஸ்திரம்னு இல்லை பொதுவாகவே ஒரு சப்தத்தை சொல்லச்ச அதனுடைய அர்த்தத்தை சங்கோச்சம் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ வர்றதோ அவ்வளோ அர்த்தத்தையும் நம்ம கிரகிக்கணும். இப்ப தத்துவசின்னு சொன்னா தத்துவசின்றது நான் ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது உடனே அர்த்தமா அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பொதுவா உபநிடதம் சொல்லிட்டு போயிடுறது, நமக்கு எவ்வளவு அர்த்தம் வேணாலும் கிரகிச்சுக்கலாம். நீங்க எல்லாம் கலக்ஷேபம் பண்றவா, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து ஒரு பாசுரமோ அல்லது ஏதோ ஒரு இதை சொன்னோம்னாக்க ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் பல அர்த்தங்கள் சாதிப்பார். பாஷகாரரோ சுவாமி தேசிகனோ சுதப்பிரகாசி ஆச்சாரியரோ எல்லாரும் பல அர்த்தங்கள் சொல்லுவா, அல்லது எத்வா எத்வா இல்ல இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னுட்டு. ஏன்னா நமக்கு எவ்வளவு அர்த்தங்கள் தோணுகின்றனவோ அவ்வளவு அர்த்தங்கள் சொல்லலாம். ஆகம பிராமணியத்துல நம்ம உற்பத்தி சம்பாதிக்கிறோம்னு இருக்குது, பாஞ்சராத்திர பிராமணியாதிக்கிறோம், அதை சொல்லச்ச ஒரே சூத்திரத்துக்கு பல அர்த்தங்கள் சாதிக்கிற ஆள வந்தார். அவருடைய புத்தி கௌசலம் அப்படிப்பட்டது. அதனால எதுக்குமே அர்த்த சங்கோச்சம் பண்ணக்கூடாது. எப்ப அர்த்த சங்கோச்சம் பண்ணலாம், எங்க விரோதம் வருதோ அப்பதான் அர்த்த சங்கோச்சம் பண்ணலாம். விரோதமே வராத சமயத்துல எதுக்கு அர்த்த சங்கோச்சம் பண்ணணும்? அதனால இப்போ எல்லா வித்யானுஷ்டானுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றது. இது அதுல என்ன விரோதம் இருக்கு? உபகோசர வித்தியில இருக்குதுன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், உபகோசர வித்தியில சொல்ல வந்தது என்னது, புன சம்சார பிராப்தி கிடையாது. அச்சிராதி மார்க்கத்துல போனாக்க அவளுக்கு சம்சார பிராப்தி திரும்ப வராது அப்படின்னு சொல்றதுதான் உத்தேசியம். அத சொல்லித்து அந்த பிரம்ம வித்தியால சொல்லப்பட்ட வாக்கியம். அதனால அதுதான் அங்க உத்தேசியமே தவிர்த்து சர்வார்த்தனா இதுவே கிடையாது அப்படின்றதுனா இங்க கிடையாது. அதனால சங்கோஜகம் அபவதி. அது மட்டும் இல்ல, வித்யா ஸ்துத்தியர்த்ததையா அனுவாதேனாபி உபபத்தே. அது மட்டும் இல்ல, வித்யைய ஸ்தோத்திரம் பண்றது இவாளுக்கு சம்சார பிராப்தியே திருப்பி வராது அப்படின்னு சொன்னாக்க வித்யை வந்து ஸ்தோத்திரம் பண்றதா, பிரசம்சம் பண்றது. வித்திய ஸ்தோத்திரம் பண்றதுன்றது சகஜம் தானே. ஒரு வித்திய ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ தான் இதை அனுவாதம் பண்ணும். அனுவாதம் பண்றதுன்றது தப்பு இல்லை. ஒரு இடத்துல சொன்னதை திருப்பி இந்த இடத்துலயே அனுவாதம், அதை சொன்னதையே திருப்பி சொல்லி அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்றது. இந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியானது நமக்கு எந்த பிரம்ம வித்தியும் சம்சாரத்தை திருப்பி கொடுக்காது. எந்த வித்தியுமே எல்லா வித்தியைகளும் நம்மளை மோட்சத்துக்கு அழிச்சு போறது, எந்த வித்தியையும் நமக்கு சம்சாரத்தை கொடுக்கவே கொடுக்காது. இவன் அதனாலதான் பாஷ்யக்காரர் கடைசி அதிகரணம் அனாவர்த்தி சப்தம் அனாவர்த்தி சப்தம் சூத்திரம் வரும், ஜெகத் வியாபார வர்த்தி அதிகரணம். அங்க பல விதமா கேள்வி கேட்கிறார், இவன் ஆசைப்படுவானா திரும்பி வர்றதுக்கு, இந்த சம்சாரத்தை திரும்பி அடையணும் அப்படின்னு இவன் ஆசைப்படுவானா அல்லது அவன் திருப்பி அனுப்புவானா அப்படின்னு கேட்டுண்டு, இவன் திரும்பி வர மாட்டான், திரும்பி வர இவனுக்கு ஆசை வராது, அவன் திருப்பி அனுப்ப மாட்டான், அவனுக்கும் ஆசை வராது, இவனை திருப்பி அனுப்பணும்னு ஆசை வராது. ஏன்னா எல்லாருக்கும் பெருமாள் அடைஞ்சுட்ட திரும்பி வரதுக்கு பிடிக்கிறது இல்லை. அதை பார்க்கணும்னா நம்ம திருவாங்கன்னு சொன்னதுதான், ஒரு வாட்டி போகணும், பத்து நாள் முன்னாடி இவ்வளவு நானும் போயிருந்தோம், அற்புதமான சேவை கிடைச்சது. அவ பிரேக் தர்சன் ஆக்ஷன் பாய் சேவை பண்ணி வச்சா, அது ஆண்டவன் அனுகிறதுல ஆண்டவனுக்கு பிரதிநிதியா அடைய நினைச்சிருந்தேன் ஆண்டவன், அதனால இவன் நன்னா கார்ல ஆக்ஷன் பாய் நல்லா சேவை பண்ணி வச்சா, சேவிச்சுட்டு நல்லா சேவை வச்சு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட நின்றுருக்கோம், 3 நிமிஷம்ன்றது 3 மணி நேரம் இருந்த மாதிரி திருவேணமுடையான சன்னதியில. ஆனால் நாங்க திரும்பி அப்படியே வர வேண்டியது தானே,
திரும்பி திரும்பி எட்டி எட்டி இவ்வளோ ரொம்ப குள்ளமாக இருப்பா, இவ்வளோ எட்டி எட்டி இப்படி இப்படி சேவிக்கிறா. அவளுக்கான கொஞ்சம் ஹைட் அவ்வளோதான் அடியன். அடியன் அப்படி எப்படி சேவிச்சுருந்தான் அவனே? ஏன் அப்படின்னா நமக்கு அந்த பெருமாளை சேவிக்கிச்ச திரும்பி வர்றதுக்கு மனசே வரலையே. தேவப்பிரமாணம் ரொம்ப சுலபமாக பக்கத்தில் போய் நின்று சேவிக்கலாம், உசவரியோ மூலவரியோ எல்லாம் நல்லா சேவிக்கலாம். இப்போ மூலவரையும் சேவிக்கும் மூலவரையே கும்பல் வந்துடுறது. ஆனால் அந்த உற்சவரை சேவிக்கிச்ச எந்த பக்கம் நின்று சேவிச்சாலும் ஒரு ஆனந்தம் வருது. இப்படி திரும்பி சேவிக்கிறோம், அப்படி திரும்பி சேவிக்கிறோம். எங்க மாமனார் சொன்ன சொல்லுவேன், பெருமாள ஒரே மாதிரி நின்று சேவிக்கக்கூடாது. முன்னாடி நின்று சேவிச்சா ஒரு அழகு, இந்த ஓரமாக நின்று சேவிச்சா ஒரு அழகு, அந்த ஓரம் வந்து சேவிச்சா ஒரு அழகு, பின்னாடி போய் சேவிச்சா அழகு, அப்படி ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு அழகு பெருமாள் இருக்கு. அதை நம்மளாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லா பெருமாள்கிட்டையும் அந்த உண்டு. அது தேவ பெருமாள் வேண்டிதானா? எல்லா பெருமாளும் அவ்வளோ அழகா எழுந்துள்ளி இருக்கா சேவிக்கிறோம். இதுவே இப்படி இருக்குதே, அங்க போய் யாராவது திரும்பி வருவானா? இதெல்லாம் விசாரம் பண்ண போறேன். அதனால இது சொல்ற வித்யா ஸ்துத்யர்த்ததையா பிரம்ம வித்யா ஸ்தோத்திரம் பண்றது அதுக்கோசம். அது அது மாதிரி அனுவாதையினாப்பி உபபத்தேகே, அனுவாதம் ஒருத்தர் சொல்றது திரும்ப சொல்றதுன்றது நமக்கு பிடிச்சிருந்தான இருக்கு. இப்ப இந்த அதிகாரமே சொல்லிட்டு இருக்கோம். இதுலயே அடியன் சொல்றதையே நாலு வாட்டி கூட திருப்பி சொல்லிருப்பேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் மனசுல நன்னா வாங்கிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அது. வரதாச்சார சுவாமி அடியனுக்கு காலட்ச வேதாரசங்கெல்லாம் சாதிப்பார். அப்போ சொன்னதை நாலு வாட்டி திருப்பி திருப்பி சொல்லுவார். ஏன் அப்படின்னாக்கா மனசுல நன்னா பதியணுங்கிறதுக்கோசரம் தான் சொல்றேன். ஏன்னா கற்றல் கேட்டல் நன்று. நாலு வாட்டி நான் சொன்னேன்னா அதை நீ கேட்டுட்டே இருக்கப்பாரு, உன் மனசுல நன்னா பதிஞ்சிடும். அதுக்கோசரம் தான் சொல்றேன்னு சாதிச்சாகும். அப்படியே நம்ம வாசுதேவாச்சாருடைய திருத்தோப்பனார் ஸ்ரீகார குமாரர்னே சொல்லுவார், என்னோட ஸ்ரீகார குமாரன் நாராயணன் அப்படின்னு. அந்த மாதிரி பிரீதியா அனுகிரகிப்பார். ஏன்னா அது மாதிரி சொல்றதுன்றது ஒரு ஆனந்தம். அதனால அனுவாதேனாபி உபபத்தே, அதுல கூட பொருந்தும். ஆகையினால அத்த சர்வேஷாம் தயைவ பிரம்ம பிராப்தி, அர்த்தராதி மார்க்கமாகத்தான் பிரம்ம பிராப்தின்றது நமக்கு. பிரம்ம பிராப்தின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். பின்னாடி கதிபாதம் வரப்போறது, அதுல ஆதிவாயிகள் யார் யாரு, எத்தனை பேரு, கிரமம் எப்படி, யாரு முதல்ல, யாரு ரெண்டு, யாரு மூணு, எல்லாம் சாதிக்க போற. 12 பேர் வரப்போறா. இத வந்து நடாதூரம்மா தத்துவசாரத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க சின்ன ஸ்லோகத்தினால. அதே மாதிரி சுவாமி தேசிகன் தத்துவ முத்தாகலாபத்திலையும் சாதிச்சிருக்க, அதிகார சங்கிரகத்திலையும் சாதிச்சிருக்க, ஸ்ரீமத் ரகசிய சாரத்துல. அதனால இந்த கிரமத்துல உள்ள சொல்ல போற பின்னாடி. ஆகையினால எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இந்த அர்த்தராதி மார்க்கத்தினாலதான் எல்லாருக்குமே பிரம்ம பிராப்தின்றது அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இப்போ சூத்ரார்த்தஸ்து அநியம சர்வேஷாம் அதிரோத சப்தர்மாணாபியாம் அநியமஹா சர்வேஷாம், சர்வேஷாம் அநியமஹான்னா அவிசேஷேன, ஒருத்தருக்கு இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவிசேஷேன விசேஷமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அவிசேஷேன தயைவ பிராப்தி, அச்சுராதிகத்தியவ பிராப்தி, அந்த வழியா தான் வாழ எல்லாருக்கும் பிரம்ம பிராப்தி. புதக ஏ அவிரோத, விரோதம் இல்லை. எப்படின்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொன்னாதான் விரோதம் இல்லாம இருக்கும். ஸ்ருதிக்கு விரோதமே சொல்ல முடியாது, எதுவுமே விரோதம் இல்லாம சமன்மயமாகும். அதனால நியமம் சொல்லக்கூடாது. முரண்பட்டு போயிடும் இல்லைன்னாக்கா அது வரக்கூடாது. ஏன்னா ததாசக்தியேவ எல்லாரும் அநியமமா விசேஷம் இல்லாம ஒரே மாதிரி போறா, அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் போறா அப்படின்னு சொன்னாதான் ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் அவிரோத. ஸ்ருதி ஸ்மிருதிபியாம், ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன, இந்த ரெண்டுமே விரோதம் இல்லாம இருக்கும், விரோதம் இல்லாம இருக்கும் அது அப்படின்னு சொல்றது. அது ஏன்னா ஸ்ருதி சொல்லிட்டோம், ஏதேமே அரண்ய ஸ்ருத்தா தபயிற்சி பாசதே அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஸ்மிருதி அது வந்து பகவத்கீதையில வச்சனம், அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாத உத்தராயணம் தத்த பிரயாதா கச்சந்தி
பிரம்ம பிரம்ம விதோ ஜனா அப்படின்னு சொல்றது. அது பெருமாள் சொல்லிட்டு போயிருக்கார். பெருமாள் சொல்லிட்டேன்னாக்கா அதுக்கு மேல வேற என்ன ஆக்ஷேபம்? பெருமாள் என்ன சொன்னார்? ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல என்ன இருக்குதோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நானா தனியா சொல்லல. ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள்லாம் என்ன சொல்றதோ அதுதான் அப்படின்னு பெருமாள் தானே சாதிக்கிறார். அதனால அக்னிஹி ஜோதிஹி, அக்னியாகிற ஒரு ஜோதிஷ். அந்த மாதிரி சுக்லபக்ஷம் உத்தராயணம், ஷண்மாசாக உத்தராயணம், உத்தராயணம் ஆண்டு. அத மாதிரி இதெல்லாம் உபலக்ஷணம், ஒண்ணு சொன்னா இது எல்லாம் சொன்ன மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால தத்திர பிரயாதா கச்சந்தி, அதுல கிளம்பினவா பிரம்ம ஜானிகளா இருக்காளே இவாள்லாம் அந்த வழியில போறா, பிரயாத்தாக போறவாளா இருக்காவா? அவ என்னை எதை அடைகிறா? பிரம்ம கச்சந்தி, பிரம்மத்தை அடைகிறவர்கள். அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமோ? பிரம்ம விரோஜனாக, அவள்லாம் பிரம்ம வித்துக்கள், பிரம்ம ஜானிகள், பிரம்ம வித்யா நிஷ்டாள் அவள் எல்லாரும். அதனால அவள்லாம் ஆச்சரியமா போறா. எப்பேற்பட்ட பிரம்ம ஜானிகள்! அவ போன மார்க்கத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாக்கா ஈஸ்வரன் நம்மளாம் அதை மாதிரி என்னி கலெக்ஷன் போவான்ட்டு ஏக்க வரணும், சொல்லி கூட வரமாட்டேன்றது, ஏக்க வரணும். அந்த மாதிரி நினைச்சு நினைச்சு பார்க்கணும், அத மாதிரி போகணும். இது ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுத்தோ. அதனால ஸ்ருதி ஸ்மிருதிப்பியாம விரோதா, ஸ்ருதியினாலேயும் விரோதம் வரக்கூடாது, ஸ்மிருதியினாலேயும் விரோதம் வரக்கூடாது, முரண்பாடே வரக்கூடாது. என்னது ஸ்ருதிஷ்டே ஏச்சேமே அரண்யே இத்தியாதிக்காக பஞ்சாக்னி வித்யாயாம் நிதர்சிதா, பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியம் அது பிரகதாரணிகமோ அல்லது சாந்தோக்கியமோ ரெண்டுத்திலே ஒண்ணுதான் அது. அதனால இதுதான் விதாயகம் வாக்கியம், விதிக்கிற அர்ச்சிதாதி மார்க்கத்தை விதிக்கிற வாக்கியம்ன்றது இதுதான். அது மாதிரி ஸ்மிருதி அக்னி ஜோதிரக சுக்லஹ ஷண்மாச உத்தராயணம் அப்படின்னு பகவத்கீதா வாக்கியம் இத்தியாதிக்கா, இந்த மாதிரி ஸ்மிருதி வாக்கியம். அதனால ஸ்மிருதி வாக்கியமோ ஸ்ருதி வாக்கியமோ இவைகள்லாம் நமக்கு எல்லாம் ஒன்னா சமன்வயமாகிறது. எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கத்தினாலதான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு சொன்னாதான் சமன்வயம் ஆகும், இல்லாத போனா சமன்வயமே ஆகாது. ஆகையினால இதுதான் கிரமம். ஆகவே இப்படிதான் சிந்தனை பண்ணணும், எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கமாகத்தான் பிரம்ம பிராப்தி அப்படின்னுட்டு தியானம் பண்ணணும், அதை நினைச்சுக்கணும். அதனால எனக்கும் இந்த மாதிரி வரணும். ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, எட்டாவது அத்தியாயத்துல பெருமாள் சாதிக்கிறார் சதா தத்பாவ பாவித்தகான்னு, எதை நாம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சித்திக்கும். அதனாலதான் அந்திம ஸ்மிருதி, அந்திம ஸ்மிருதினா சொல்லிட்டு இருக்கா. பிரபன்னாளுக்கு வேணா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு வேணா கிடையாதுன்னுட்டு. ஆனால் பக்தி யோக நிஷ்டன் இருக்கானே அவனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி அந்திம ஸ்மிருதி முக்கியம். அதனால அது எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். அதனால அந்த சிந்தனை பண்ணணும், அந்த தியானம் பண்ணணும் இல்லையோ, அதுக்கோசரம் இத மாதிரி சாதிக்கிறது. அணியம சர்வேஷாம் அவிரோத சப்தானுமான அபியாம் அப்படின்ற இந்த அதிகரணத்தினால், அணியம அதிகரணம், இந்த அதிகரணத்தினால இது சொல்லப்பட்டதாகிறது. ஆகவே எல்லா பிரம்ம வித்யா நிட்டாளுக்கும் அர்ச்சிராதி மார்க்கமாகத்தான் பிரம்ம பிராப்தி, அந்த சிந்தனை தான் பண்ணணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹா.